Hi guys, welcome back. நான் உங்கள் YS Tech Tamil. Today இந்த வீடியோல என்ன டாபிக்ல பார்க்க போறோம்னா iPhone-ல பெஸ்டா இருக்கிற யாருக்குமே தெரியாத ஹிடன் அனலிட்டிக்ஸ் பத்தி இந்த வீடியோல ரொம்பவே பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். 2 வீடியோஸ்ல ட்ரிக்ஸ் பத்தி நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க வேற லெவல் அண்டி. ஸோ அந்த வீடியோஸ்ல லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பண்ணி ஆல்ல போட்டுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஐபோன்ல மெசேஜ் ஆப் யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபீச்சரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க மெசேஜ் ஆப்ல நிறைய மெசேஜஸ் வந்திருக்கும், பட் உங்களுக்கு பிடிச்ச நீங்க அடிக்கடி மெசேஜ் பண்றவங்களை அதுல ஈஸியா எடுக்கிறதுக்கு பின் பண்ணி வைக்கணும்னு சொன்னா, ஜஸ்ட் அவங்க நேமுக்கு நேரம் இருக்கிற அந்த மெசேஜ் பார்ல ஒரு சின்ன லாங் பிரஸ் பண்ணி அதை டிராக் பண்ணி கொண்டு போய் அந்த மெசேஜஸ்ல டாப்ல வச்சு ட்ராப் பண்ணி விட்டீங்கன்னா சரி, அது ஈஸியாவே பின் பண்ணி பட்டுரும். அந்த மெசேஜ் பார்ல ஓவர் லாங் பிரஸ் பண்ண தேவையில்ல, ஒரு சின்ன லாங் பிரஸ் பண்ணி அதை டிராக் பண்ணி கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டாலே போதும். அப்படி இந்த மெத்தட் கஷ்டமா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஐபோன்ல நோட்ஸ் ஆப்பை யூஸ் பண்றீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த ஃபீச்சரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க நோட்ஸ் ஆப்ல நீங்க ஏதாவது ஒரு பேராகிராஃபையோ வேர்டையோ டைப் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க அது தேவையில்லன்னு கிளியர் பண்ணிருப்பீங்க, பட் திரும்ப அது உங்களுக்கு தேவைன்னு சொன்னா அதை அண்டூ பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் உங்க போனை ரைட் அண்ட் லெப்ட்க்கு ஒரு தடவை ஷேக் பண்ணினாலே போதும், அதுல அண்டுங்கிற ஆப்ஷன் வந்துடும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணினா சரி, நீங்க கிளியர் பண்ண மெசேஜ் திரும்பவுமே உங்க நோட்ஸ் ஆப்ல பேஸ்ட் ஆயிரும். இந்த ஃபீச்சர் தெரியாதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஐபோன்ட வால்யூம் சவுண்ட் இப்ப இருக்கிறத விட இன்னுமே சத்தமா கேட்கணும்னு விரும்புறீங்களா? செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ்ல மியூசிக்குள்ள போய்க்கோங்க. மியூசிக்குள்ள போனீங்கன்னு சொன்னா லாஸ்ட்ல அதுல EQ-னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல லவுட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. இப்ப உங்க போன்ல வழக்கமா இருந்த சவுண்டை விட லவுடான ஒரு சவுண்ட உங்களால கேட்க முடியும். அதுலயும் உங்க போன்ல ஏற்கனவே இருந்த லவுடான சவுண்ட் இல்லன்னு ஃபீல் பண்றவங்க கண்டிப்பா இந்த செட்டிங்ஸ் செஞ்சு பாருங்க. வழக்கமா இருந்த சவுண்டை விட உங்களுக்கு இன்னுமே லவுடான சவுண்ட கேட்க முடியும். நீங்க ஜாப்ஸுக்கு அப்ளை பண்றதுக்கு சிவி ஒன்று ரெடி பண்ண கஷ்டப்படுறீங்களா? ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம். நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு அதுக்கு இந்த cvtemplate.com-ங்கிற இந்த சைட்டுக்குள்ள வந்துக்கோங்க. இந்த சைட்டுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா அதுல நியூ சிவின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ள வந்துக்கோங்க. உள்ள வந்தீங்கன்னு சொன்னா ஒரு சில ப்ரீமியம் டெம்ப்ளேட்ஸ்களையும் உங்களால பார்க்க முடியும். அதை கிளிக் பண்ண தேவையில்லை. நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னா அதுல ஃப்ரீ அண்ட் பெஸ்டான டிசைன்ஸ்ல உங்களால சிவி டெம்ப்ளேட்ஸ்களை பார்க்க முடியும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டெம்ப்ளேட்ஸ் இருக்கிற ஒவ்வொரு கலர்ஸ்லயுமே அந்த சிவி ஃபார்மட் டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச சிவி டெம்ப்ளேட் ஒன்றை கிளிக் பண்ணி அதில் செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் அந்த சிவி ஃபார்மட்டை எடிட் பண்ணுற ஆப்ஷனை உங்களால் பார்க்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த டைப்பில் சிவி தேவையோ அதை சூஸ் பண்ணிக்க சொல்லும். ஸோ உங்களுக்கு விரும்பினத்தை நீங்கள் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கேட்டிருக்கிற உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி உங்களால் ஒரு அழகான டிசைனான சிவியை ரெடி பண்ணிக்க முடியும். உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்து உங்கள் சிவியை ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த டெம்ப்ளேட் இருக்கிற அந்த ஆப்ஷனில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் PDF-னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் சிவியை PDF ஃபார்மட்ல ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சோ இந்த சைட்டை யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணின சிவி இதுதான். உங்களுக்கு இதே மாதிரி அழகான ஈஸியான ஒரு சிவியை கிரியேட் பண்ணிக்கணும்னு சொன்னா இந்த சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைட்டோட லிங்க் தேவைன்னு சொன்னா என் இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் போடுங்க, நான் அந்த லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். என் இன்ஸ்டா ஐடி இந்த டிக்டாக் அக்கவுண்ட்ல இருக்கு. சோ அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னா உங்களால ஈஸியா எனக்கு மெசேஜ் ஒன்னு போட முடியும். உங்கள்கிட்ட ஒரு பிசி இருக்குன்னு சொன்னா இந்த சைட்டை யூஸ் பண்ணி உங்க போன்ல செய்யறத விட ரொம்பவுமே ஈஸியா சிவியை உங்க பிசில செஞ்சுக்க முடியும்.